ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிடிஎம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் சிடிஎம் அப்படின்னா என்னென்னா, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அதை தான் சிடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சிடிஎம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்ஸ், ஃபஸ்ட்டு கிளென்ஸ். கிளென்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற மேக்கப் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் வந்து அதாவது வெளியிலலாம் போயிட்டு வரும்போது அந்த பொல்யூட்லாம் ஆகும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், டர்ட்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் டோனர். டோனிங் பண்ணுறது அப்படின்னா, டோன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஓப்பன் போர்ஸஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும், அப்போ வந்து ஸ்கின் வந்து ஈவனாக தெரியும். அடுத்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் மெயின்டைன் ஆக உதவும். டெய்லியும் 2 times வந்து, அதாவது மார்னிங் அண்ட் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிடிஎம் பண்ணுறது மஸ்ட். அப்போ வந்து நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம், ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும், அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங் வந்து தடுக்கப்படும். சிடிஎம் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு சிலர் கேட்பீங்க, ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, நான் ஏன் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எல்லா ஸ்கின்னுமே வந்து மாய்ஸ்சரைசர் இஸ் மஸ்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆயிலினஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் கோ வித் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பெட்டராக இருக்கும். ஸோ சிடிஎம் பண்ணணும் அப்படின்னா, ஹை ரேஞ்சில் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸாக வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரியான பிராண்ட் சூட்டபிளாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.